ஆனா நான் யார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இந்த உலகமே பொய்யா? எதற்காக இன்பம் துன்பம் என்ற நாடகம் நடக்கிறது? உயிர்தான் நானா அல்லது உயிரின் மையமான ஆன்மாதான் நானா? நான் என்ற எண்ணம் எங்கே பிறக்கிறது? ஆழ்ந்த தூக்கத்தில் நான் என்ற எண்ணம் இல்லையே. நமது பிறப்பின் மூலம் இறைவனா, பிறப்பின் நோக்கம் இறைவனா, என்ன அண்ணா? வீடியோவில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். இந்த கேள்வி நீங்கள் ஒருத்தர் மட்டும் கேட்கறது இல்லைங்க. இந்த கேள்வி ரமண மகரிஷியும் கேட்ட கேள்வி. மிகப்பெரிய யோகிகள் புத்தரும் அதுதான் சொல்லுவார். எதுக்கெடுத்தாலும் தன்னை வந்து ஆராய்ச்சி, ஆன்ம விசாரம், ஆன்ம விசாரம், நான் யாருன்னு புரிஞ்சுக்கணுன்ட்டு தனக்குள்ளாக போக சொல்லுவாங்க. நான் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? எல்லாம் உள்ள இரையாற்றல் வந்து இப்போ ஓர இப்போ நான் வந்து சயின்டிஃபிக்காகவே சொன்னால் கூட, முத முதல் இந்த உலகத்தில் ஐம்பூதங்கள் பஞ்சபூதங்கள் வந்ததுக்கப்புறம் உயிருள்ள ஓரணு, அடுத்தது ஈரணு, மூன்றணு, சாரி ஈரறிவு, ஓரறிவு, ஈரறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவுன்ட்டு அறிவு. அதுக்கு முன்னாடி ஓரணு, ஒற்றை அணு உயிரினங்கள், பாக்டீரியா, அமீபா அப்படின்ட்டுங்க. இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டையே நம்ம எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. வேறு என்னென்னவோ கோட்பாடு தனித்தனியாக இருக்குது. பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட படிப்படியாக படிப்படியாக அந்த ஓர் அணுவிலிருந்து வந்த அந்த உயிரானது கடைசி வரை இப்போ மனித உயிரினை மனிதனாக வந்ததுக்கப்புறம் கூட இது வந்து என்ன நினைக்கும்? நமக்குள்ளாக இருக்கிறது யார் நான், நான் யார் அப்படிங்கிறது இயல்பாகவே வரும். அந்த நான் யார் அப்படிங்கிறது தனக்குள்ள நிலைக்க 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 உள்ளே போயிடும். உயிர் தான் நானா, மனசு தான் நானா, உடல் தான் நானா அப்படின்ட்டு, உடலுக்கு அப்புறம் மனசு, மனசுக்கு அப்புறம் உயிர், உயிருக்கு அப்புறம் ஆன்மா தான் நானான்ட்டு உள்ளுக்குள்ளே போக 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 எல்லாம் வல்ல இறை ஆற்றலே இறைவனே தான் நானாகவும் மாறி வந்திருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை புரியும் ஆச்சுங்களா. அப்போது உரிக்கி 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 வெங்காயம் மாதிரி நமக்குள்ளே போக 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 ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு நிலைக்கு போக, அந்த ஒன்றுமே இல்லாத நிலை வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் வல்ல இறைவன் தான். ஏன்னா ஒன்றுமே இல்லாத அந்த வெட்ட வெளியில் அத்தனை கோள்களும் சுற்றுது. எவ்வளோ பெரிய வெயிட்டான கோள்கள் நம்மளால் ஒரு 100 கிலோ தூக்க முடியுமா? ஆனால் பூமியவே சுமக்குது. என்ன ஒன்று மற்ற வெட்ட வெளி சுமந்துட்டுருக்கு. அப்போது அகம் பிரம்மாஷ்மி ஆச்சுங்களா, நானே கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. நான் கடவுள்னெல்லாம் வந்து முன்னோர்கள் சொன்னதுக்கான உண்மையான காரணம் இதுதான். ஏன்னா உள்ளே ஆழ்ந்து போகையில் ஆன்மாவிற்குள் உள்ளே போக 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 பரமாத்மாவை நெருங்கிடுவோம். அங்கே பரமாத்மா, பரம் நிலையே ஆத்மா அப்படிங்கிற மாதிரி நாம் உள்ளார்ந்த உள்ள போகையில் அது எந்த ரிசல்ட்டாக சமாதி, சம ஆதி, ஆதிக்கு சமமான நிலை ஆச்சுங்களா. அந்த நிலைக்கெல்லாம் போகும்போது ஒன்று மற்ற நிலை ஆயிரும். அங்கே ஒன்றுமே இல்லைங்க, நான் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் ஆச்சுங்களா. அப்போ தன்னை உணர்வதற்கு அந்த எல்லாம் வல்ல பிரபஞ்சமே தன்னை தேடி தனக்கான ஒரு பயணமாக ஓரறிவிலிருந்து அல்லது ஓர் அணுவிலிருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதன் அப்படிங்கிற இடத்துல அது முழுமை அடைஞ்சு தன்னை உள்நோக்கி பார்த்து தன்னை அறிந்து மகிழ்ந்து இன்பமாக வாழ்கிறதுக்கு ஒரு பாதை, ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி இந்த மனித உடலுக்கும் மனதுக்கும் இறைவன் வந்து கொடுத்துருக்கிறார். ஏன்னா பரிணாம வளர்ச்சின்னு உச்சகட்டம் மனிதன் அப்படிங்கிறனாலைங்க. வாழ்க வளமுடன் சகோதரன்.